101வது क्वेश्चन எத்தனாய் அமிலத்தின் சோடியம் உப்பை சோடா சுண்ணாம்புடன் சேர்த்து சூடுபடுத்தும் போது உருவாவது எது? ஆன்சர் வந்து டி மீத்தேன் வாயு. எத்தனாய் அமிலத்தின் சோடியம் உப்பை சோடா சுண்ணாம்புடன் சேர்த்து சூடுபடுத்தும் போது உருவாவது வந்து மீத்தேன் வாயு. 102 உணவு சேர்க்கையாகவும் சுவையூட்டியாகவும் மற்றும் உணவு பதப்படுத்தியாகவும் பயன்படும் அமிலம் எது? ஆன்சர் வந்து டி நீர்த்த அசிட்டிக் அமிலம். உணவு சேர்க்கையாகவும் சுவையூட்டியாகவும் மற்றும் உணவு பதப்படுத்தியாகவும் பயன்படும் அமிலம் எது அப்படின்னா நீர்த்த அசிட்டிக் அமிலம். 103 நீர்த்த அசிட்டிக் அமிலம் எதற்கு பயன்படுகிறது? ஆப்ஷன் ஏ பாருங்க, நெகிழி தயாரிப்பில் பயன்படுகிறது, சாயங்கள் நிறங்கள் மற்றும் வண்ணப்பூச்சிகள் தயாரிக்க பயன்படுகிறது, துணிகளில் அச்சு பதிக்க பயன்படுகிறது, ஆய்வக காரணியாக பயன்படுகிறது, ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த பயன்படுகிறது, வாசனை பொருட்கள் மற்றும் மருந்துகள் தயாரிக்க பயன்படுகிறது. ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் சரியானவை. சரிங்களா, நீர்த்த அசிட்டிக் அமிலம் பார்த்தீங்கன்னா நெகிழி தயாரிப்பில் பயன்படுது, சாயங்கள் நிறங்கள் மற்றும் வண்ணப்பூச்சிகள் தயாரிக்க பயன்படுது, துணிகளில் அச்சு பதிக்க பயன்படுது, ஆய்வக காரணியாக பயன்படுது, ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த பயன்படுது, வாசனை பொருட்கள் மற்றும் மருந்துகள் தயாரிக்க பயன்படுது. சரிங்களா, 104வது குவெஸ்டின் கீழ்கண்டவற்றுள் ஹைட்ரோ கார்பன்களின் பயன்கள் பற்றிய சரியானது எது? ஆப்ஷன் ஏ பாருங்க, எரிபொருள் உதாரணமாக எல்பிஜி பெட்ரோல் மண்ணெண்ணெய், அடுத்து பல முக்கியமான செயற்கை பொருட்களின் மூலப்பொருட்கள், பலபடியாக்கல் பொருட்கள் உதாரணமாக டயர் நெகிழி புட்டிகள் ஆகியவற்றை தயாரிக்க பயன்படுது. சரிங்களா, ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும். ஹைட்ரோ கார்பன்கள் பார்த்தீங்கன்னா எரிபொருள் வந்து எல்பிஜி கேஸ், பெட்ரோல், மண்ணெண்ணெய் தயாரிப்பில் பயன்படுது, பல முக்கியமான செயற்கை பொருட்களின் மூலப்பொருட்கள் தயாரிக்க பயன்படுது, பல படியாக்கல் பொருட்கள் அதாவது டயர் நெகிழி புட்டிகள் போன்றவற்றை தயாரிக்க பயன்படுது. சரிங்களா, 105 கரைப்பான் மற்றும் புரைத்தடுப்பானாக பயன்படுவது எது? ஆன்சர் வந்து பி ஆல்கஹால்கள். கரைப்பான் மற்றும் புரைத்தடுப்பானாக பயன்படுவது எது அப்படின்னா ஆல்கஹால்கள். 106 பார்மால்டிஹைடு தயாரிக்க பயன்படுவது எது? ஆன்சர் வந்து ஏ ஆல்டிஹைடுகள். பார்மால்டிஹைடு தயாரிக்க பயன்படுவது பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைடுகள். 106 கரைப்பான் மற்றும் கரை நீக்கியாக பயன்படுவது எது? ஆன்சர் வந்து டி கீட்டோன்கள். கரைப்பான் மற்றும் கரை நீக்கியாக பயன்படுவது கீட்டோன்கள். 108 மயக்கமூட்டி மற்றும் வலி நிவாரணையாக பயன்படுவது எது? ஆன்சர் வந்து சி ஈதர்கள். ஈதர்கள் பார்த்தீங்கன்னா மயக்கமூட்டி மற்றும் வலி நிவாரணையாக பயன்படுது. சரிங்களா, அடுத்து பாருங்க, 109 எல்லா சமையல் எண்ணெய்களிலும் லிப்பிடுகளிலும் உள்ளது எது? ஆன்சர் வந்து டி எஸ்டர்கள். எஸ்டர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சமையல் எண்ணெய்களிலும் லிப்பிடுகளிலும் இருக்கு. 110 நீலச்சங்கிலி அமைப்பை உடைய எந்த அமிலங்களின் சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்புகளே சோப்புகள் ஆகும்? ஆன்சர் வந்து ஏ கார்பாக்சிலிக் அமிலம். நீலச்சங்கிலி அமைப்பை உடைய கார்பாக்சிலிக் அமிலம் சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்புகளே சோப்புகள் ஆகும். 111 சோப்பு தயாரிப்பதற்கு பயன்படும் மூலக்கூறுகள் எவை? ஆன்சர் வந்து டி ஏ மற்றும் பி கொழுப்பு மற்றும் காரம். சரிங்களா, சோப்பு தயாரிப்பதற்கு பயன்படும் மூலக்கூறுகள் வந்து கொழுப்பு மற்றும் காரம். 112 பெரும்பாலும் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் எது? ஆன்சர் வந்து டி சோடியம் ஹைட்ராக்சைடு. சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் எது அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. சரிங்களா, 113 கூற்று 1 பாருங்க, பொட்டாசியத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கும் சோப்பானது சோடியத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கும் சோப்பை விட நீரில் எளிதில் கரைந்து போகும் தயாரிப்புகளை உருவாக்குகிறது. கூற்று 2 பாருங்க, இதன் அடிப்படையில் சோப்பை கடின சோப்பு மற்றும் மென் சோப்பு ஆகிய இரு வகைகளாக பிரிக்கலாம். ஆன்சர் வந்து ஏ கூற்று 1 மற்றும் 2 சரியானவை.
கூற்று ஒன்று பாருங்க, பொட்டாசியத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கும் சோப்பானது சோடியத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கும் சோப்பை விட நீரில் எளிதில் கரைந்து போகும் தயாரிப்புகளை உருவாக்குகிறது. இதன் அடிப்படையில் சோப்பை கடின சோப்பு மற்றும் மென் சோப்பு ஆகிய இரு வகைகளாக பிரிக்கலாம். 114. எண்ணெய் அல்லது கொழுப்பினை எரிசோடாவுடன் சோப்பாக்கல் வினைக்கு உட்படுத்தும் போது உருவாகும் சோப்பு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கடின சோப்பு. எண்ணெய் அல்லது கொழுப்பினை எரிசோடாவுடன், அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சோப்பாக்கல் வினைக்கு உட்படுத்தும் போது உருவாகும் சோப்பு வந்து கடின சோப்பு வந்து உருவாகுது, சரிங்களா? அடுத்து 115. எண்ணெய் அல்லது கொழுப்பினை பொட்டாசியம் உப்பினை பயன்படுத்தி சோப்பாக்கல் வினை உட்படுத்தும் போது கிடைக்கும் சோப்பு எது? ஆன்சர் வந்து ஏ, மென் சோப்பு. எண்ணெய் அல்லது கொழுப்பினை பொட்டாசியம் உப்பினை பயன்படுத்தி சோப்பாக்கல் வினை உட்படுத்தும் போது கிடைக்கும் சோப்பு வந்து மென் சோப்பு வந்து கிடைக்குது, சரிங்களா? 116. கொஸ்டின், சோப்பு தயாரிக்கும் சிறிதொழில் நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் முறை எது? ஆன்சர் வந்து ஏ, குடுவை முறை. சோப்பு தயாரிக்கும் சிறுதொழில் நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் முறை வந்து குடுவை முறை. 117. சோப்பின் சுத்தம் செய்யும் செயலை கட்டுப்படுத்தும் அயனிகள் எவை? ஆன்சர் வந்து டி, ஏ மற்றும் பி, கால்சியம் மற்றும் மெக்னீசியம். சோப்பின் சுத்தம் செய்யும் செயலை கட்டுப்படுத்தும் அயனிகள் வந்து கால்சியம் மற்றும் மெக்னீசியம், சரிங்களா? 118. கொஸ்டின், கடின நீர் சோப்போடு சேரும்போது டேஷ் என்ற மெல்லிய படலம் உருவாகிறது. ஆன்சர் வந்து பி, ஸ்கம். கடின நீர் சோப்போடு சேரும்போது ஸ்கம் என்ற மெல்லிய படலம் உருவாகுது. 119. உலோக அயனிகளின் வீழ்படிவு என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் வந்து பி, ஸ்கம். ஸ்கம் பார்த்தீங்கன்னா உலோக அயனிகளின் வீழ்படிவு, சரிங்களா? உலோக அயனிகளின் வீழ்படிவு என்று அழைக்கப்படுது. 120. கொஸ்டின், கூற்று ஒன்று பாருங்க, சாதாரண சோப்பு கடின நீருடன் பயன்படுத்தப்படும் போது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயனிகளை வீழ்படிய செய்கிறது. கூற்று 2, இது துணிகளின் மேற்பரப்பில் ஸ்கம் படிவை உருவாக்குகிறது, எனவே சோப்பை கடின நீரில் எளிதாக பயன்படுத்த இயலாது, சரிங்களா? ஆன்சர் வந்து ஏ, கூற்று 1 மற்றும் 2 சரியானவை. கூற்று 1 பாருங்க, சாதாரண சோப்பு கடின நீருடன் பயன்படுத்தப்படும் போது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயனிகளை வீழ்படிய செய்கிறது, இது துணிகளின் மேற்பரப்பில் ஸ்கம் படிவை உருவாக்குகிறது, எனவே சோப்பை கடின நீரில் எளிதாக பயன்படுத்த இயலாது. 121. சல்போனிக் அமிலம் அல்லது அல்கைல் ஹைட்ரஜன் சல்பேட்டின் உப்புகள் கலந்த கலவை எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, டிடர்ஜென்ட்கள், சரிங்களா? டிடர்ஜென்ட்கள் பார்த்தீங்கன்னா சல்போனிக் அமிலம் அல்லது அல்கைல் ஹைட்ரஜன் சல்பேட்டின் உப்புகள் கலந்த கலவை. அடுத்து பாருங்க, 122. பெட்ரோலியத்திலிருந்து கிடைக்கும் ஹைட்ரோ கார்பனோடு சல்பியூரிக் அமிலத்தை சேர்த்து தயாரிக்கப்படுவது எது? ஆன்சர் வந்து டி, டிடர்ஜென்ட்கள். பெட்ரோலியத்திலிருந்து கிடைக்கும் ஹைட்ரோ கார்பனோடு சல்பியூரிக் அமிலத்தை சேர்த்து தயாரிக்கப்படுவது வந்து டிடர்ஜென்ட்கள். 123. சலவை இயந்திரங்களில் அரிப்பு ஏற்படாமல் பாதுகாக்க சேர்க்கப்படும் சேர்மம் எது? ஆன்சர் வந்து சி, சோடியம் சிலிகேட். சலவை இயந்திரங்களில் அரிப்பு ஏற்படாமல் பாதுகாக்க சேர்க்கப்படும் சேர்மம் எது அப்படின்னா சோடியம் சிலிகேட். 124. துணிகள் பளிச்சிடுவதற்கு சேர்க்கப்படும் சேர்மம் எது? ஆன்சர் வந்து டி, ஃப்ளூரசன்ட் வெண்மை ஏற்றிகள். துணிகள் பளிச்சிடுவதற்கு சேர்க்கப்படும் சேர்மம் எது அப்படின்னா ஃப்ளூரசன்ட் வெண்மை ஏற்றிகள். 125. சலவையின் போது சில வகை கறைகளை நீக்க பயன்படும் சேர்மம் எது? ஆன்சர் வந்து பி, சோடியம் பெர்போரேட். கலவையின் போது சில வகை கறைகளை நீக்க பயன்படும் சேர்மம் வந்து சோடியம் பெர்போரேட். அடுத்து 126. டிடர்ஜென்ட் துகள் கெட்டி ஆகாமல் தடுக்க பயன்படும் சேர்மம் எது? ஆன்சர் வந்து ஏ, சோடியம் சல்பேட். டிடர்ஜென்ட் துகள் கெட்டியாகாமல் தடுக்க பயன்படும் சேர்மம் எது அப்படின்னா சோடியம் சல்பேட். 127. ரத்தம் மற்றும் காய்கறி சாறு போன்ற கறைகளை நீக்க சேர்க்கப்படும் சேர்மம் எது? ஆன்சர் வந்து ஏ, நொதிகள். ரத்தம் மற்றும் காய்கறி சாறு போன்ற கறைகளை நீக்க சேர்க்கப்படும் சேர்மம் எது அப்படின்னா நொதிகள். 128.
சோப்பு அல்லது டிடர்ஜெண்டை நீரில் கரைக்கும் பொழுது சோப்பு மூலக்கூறுகள் ஒன்றாக இணைந்து கொத்துகளாக உருவாவது. ஆன்சர் வந்து பி, மீசல்ஸ். சோப்பு அல்லது டிடர்ஜெண்டை நீரில் கரைக்கும் பொழுது சோப்பு மூலக்கூறுகள் ஒன்றாக இணைந்த கொத்துகளாக உருவாவது வந்து மீசல்ஸ் உருவாகுது, சரிங்களா? 129 கூற்று ஒன்று பாருங்க. உயிரிய சிதைவு டிடர்ஜென்கள் நேரான ஹைட்ரோ கார்பன் சங்கிலி தொடரை பெற்றவை. கூற்று இரண்டு, இவற்றை நுண்ணுயிரிகளால் எளிதில் சிதைக்க இயலும். ஆன்சர் வந்து ஏ, கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை. கூற்று ஒன்று பாருங்க. உயிரிய சிதைவு டிடர்ஜென்கள் நேரான ஹைட்ரோ கார்பன் சங்கிலி தொடரை பெற்றவை, இவற்றை நுண்ணுயிரிகளால் எளிதில் சிதைக்க இயலும். 130வது ஓஷன் கூற்று ஒன்று பாருங்க. உயிரிய சிதைவற்ற டிடர்ஜென்கள் மிகுந்த கிளைகளை உடைய ஹைட்ரோ கார்பன் சங்கிலி தொடர். கூற்று இரண்டு, இவற்றை நுண்ணுயிரிகளால் எளிதாக சிதைக்க இயலாது. ஆன்சர் வந்து ஏ, கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை. கூற்று ஒன்று பாருங்க. உயிரிய சிதைவற்ற டிடர்ஜென்கள் மிகுந்த கிளைகளை உடைய ஹைட்ரோ கார்பன் சங்கிலி தொடர், இவற்றை நுண்ணுயிரிகளால் எளிதாக சிதைக்க இயலாது. 131 TFM என்றால் என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மொத்த கொழுப்பு பொருட்கள், சரிங்களா? TFM என்பதனோட பொருள் என்ன அப்படின்னா மொத்த கொழுப்பு பொருட்கள். அடுத்து பாருங்க. 132 TF என்பதன் விரிவாக்கம் என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, டோட்டல் ஃபேட்டி மேட்டர், சரிங்களா? TFM என்பதன் விரிவாக்கம் வந்து டோட்டல் ஃபேட்டி மேட்டர். அடுத்து பாருங்க. 133 கூற்று ஒன்று, TFM சோப்பின் தரத்தை குறிக்கக்கூடிய முக்கிய அம்சமாகும். TFM சோப்பின் தரத்தை குறிக்கக்கூடிய முக்கிய அம்சமாகும். உயர்ந்த TFM பெற்றுள்ள சோப்புகள் சிறந்த குளியல் சோப்பாக பயன்படுகிறது. ஆன்சர் வந்து ஏ, கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை.